நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கடந்த ஏப்ரல் மாதம் அடித்து கொலை செய்யப்பட்ட கைதியின் உறவினர்கள் கொலைக்கு காரணமான சிறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யக்கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட சென்றவர்களை போலீசார் கைது செய்தனர். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி முத்து மனோ என்ற சிறை கைதி சக கைதிகளால் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. கொலைக்கு காரணமான சிறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் 68 நாட்களாக உடலை வாங்க மறுத்து சொந்த ஊரான வாகை குளத்தில் போராட்டம் செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்கள் ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டையை ஒப்படைக்க முயன்றனர். இதற்காக அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி புறப்பட்டனர். அப்போது வாகை குளத்தில் வைத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். கைதி முத்து மனோ கொலை வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை அலுவலர்கள் 7 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சிலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் இறந்த முத்து மனோவின் குடும்பத்திற்கு 2 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.